Morning guys, so இன்னைக்கு day 2 ride. So எங்க போறோம்னா பாத்தீங்கன்னாக்கா கோத்தபருல இருக்கோம். So கோத்தபருல இருந்து மர்சி பஹாங் போறோம். Okay, maybe by 11-12 லாம் வந்து நம்ம ரீச் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். மெம்பர்ஸ் எல்லாம் வந்து கூட்டம் எல்லாம் கீழே இறங்கிட்டாங்க. அதான் கடைசி நிறையா பேக்கிங்லாம் பண்ணுறது இருக்கும். ஓகே, ஸோ ஓகே. இப்போ பார்த்தீங்கனாக்கா இங்கே இருக்கிற ஒரு பீச்சுக்கு வந்திருக்கோம். இந்த பீச் பேர் என்னமோ சொன்னாங்க, அப்புறம் கேட்போம். ஸோ இந்த பீச்சோட பேர் பார்த்தீங்கன்னா பந்தாய் இராமா. பந்தாய்னாக்கா மலாயில் வந்து பந்தாய்னா, தமிழில் பார்த்தீங்கன்னா கடல்கரை. எஸ், பந்தாய்னாக்கா கடல்கரை. இராமா அக்கோ கடல்கரை. ப்ரோ, உங்கள்கிட்ட 10 சைஸு இல்லை இந்த 8 சைஸ்னு நினைக்கிறேன் இருக்கா அவங்க? ஆ, இலங்கையில் அந்த இந்த சைஸு இது இல்லை, இதில் இது இல்லை. ஆனால் அதுவே பாருங்கள், லொங்கார் ஆயிடுச்சு பாருங்கள். ஏன்னா அது இருக்கிறனால வெளியாகாம அப்படியே தடுத்துட்டு இருக்கு. ம்
சுருட் சுருட் இல்லை இப்போ பாசாக பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போகும்போது கடல் ஓட்டத்தெல்லாம் போவோம். நிப்பாட்டினா சைடில் புரிஞ்சு நிப்பாட்டணும். ஓகே ஓகே. ஸோ மொதல் சொன்ன மாதிரி தான் ஓகே வந்தாச்சு. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா லோ டைட், தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது. சாரி, லோ டைட் முடிஞ்சு ஹை டைட் வருதுன்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ தண்ணி ஏறிட்டுருக்கு பேக். ஓகே. ஸோ அந்த பீச்லேருந்து கிளம்பியாச்சு நம்ம. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்டினேஷன் ஒரு 140 கிலோமீட்டர்ஸில் இருக்குது, விச் இஸ் எம்டி கரி ஹவுஸ் போகிறோம். கிளந்தன்லேருந்து தெலுங்கானு ஸ்டேட்டுக்கு போகிறோம் இப்போ. ஸோ ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போகிறோம். ஏன்னா ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நம்ம அந்த பழைய ஹைவே அதில் வந்துட்டு இருந்தோம். ஸோ இது வந்து கோஸ்டல் ரோடு, கடற்கரை ஓரமாக ஒட்டி வரக்கூடிய பாதை. ஸோ அங்கேயே ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் போகணுன்றது பார்த்திங்கன்னாக்கா நம்ம எப்போதுமே போகிற மாதிரி வேகமாக போயிட முடியாது. ஸோ நிறையா ஆப்ஸ்டிக்கல்ஸ் லைக் வெஹிக்கிள், அப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடு தான் இருக்கும். ஸோ இது மாதிரி வீடாக இருக்கிறவும் வந்து பார்த்திங்கனாக்கா யார் எப்போ வெளியாவான்னு தெரியாது. ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பத்திரமாக தான் போனோம். சோஃபா பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 தான் போயிட்டுருக்கோம் நம்ம. இப்போ மணி பார்த்திங்கன்னா 9:30 ஆயிடுச்சு, 9:40 இப்போ. ஸோ காலை வேலை ஞாயிற்றுக்கிழமை, சாரி இன்னைக்கு சனிக்கிழமை, எஸ் காலை வேலை சனிக்கிழமை. எல்லாருமே காலையில் எழுந்து அவங்கவுங்க வீட்டுக்கு இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரையும் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க இன்றைக்கி. இதை கேட்குற என் வீட்டில் உள்ளவங்க கோபமாக இருப்பாங்க, ஏன்டா எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறப்ப நீ மட்டும் தனியாக சுற்றிட்டு இருக்கியாடா அப்படின்னு. ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஆசை, எனக்கு இந்த ஆசை. ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் இப்படி தான் போகுது நமக்கு. என்னென்ன தடங்களை வச்சுருக்காங்களோ நமக்கு முன்னுக்கு தெரியல. ஓகே, சோஃபா சேஃபாக போயிட்டுருக்கோம், இதுக்கப்புறம் சேஃபாக தான் போவோம்னு நினைக்க நம்புகிறோம். ஓகே, நான் அந்த அடுத்த டெஸ்டினேஷன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தெலுங்கானுவில் இருக்கோம். தெலுங்கானு ஓகே, பத் கோத்தபாரு கிளந்தன் தாண்டி வந்து இப்போ தெலுங்கானுவில் இருக்கோம். ஸோ பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு, ஏன்னா ரொம்ப நேரமாக ஓட்டிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அது சின்ன ரோடு. ஸோ காசு நிறையா வந்து போயிட்டுருக்கனால ஸோ நமக்கு இங்கே டக்குன்னு வேகமாக ஓடவும் முடியாது, அதனால் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். இது மாதிரி பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, ஓவர் ஹீட், அந்த சூடு. நம்மளை இந்த ஜாக்கெட்டு, க்ளவ்ஸு, பேக் பேக்கு, இது எல்லாமல் இன்ஜின்லேருந்து வெளியே வர அவுட்லெட் இந்த ஹீட்டு. அவ்வளோ இது இல்லாமல் கொஞ்சம் வேகமாக போனால் கூட நமக்கு அந்த இது தெரியாது, ரொம்ப சூடாக அந்த ஒரு இது இருக்காது. நம்ம அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி கார் பின்னாடி பிரேக் வச்சு போவோம். நம்மளோட எல்லா
இந்த கையில் இருக்கிற எல்லா மசில்ஸுமே வேலை செய்தா, விரலில் இருந்து எல்லாமே வேலை செஞ்சுட்டே இருக்க கண்டினியூவா, அதுதான் வந்து கையெல்லாம் டயர்ட் ஆகிக்கிறது. இல்லைனா நம்ம ஹைவேனாக்க அப்படியே ஏறணும் முறுக்கணமாக போய்கிட்டே இருக்கலாம். இந்த பாருங்க, அஃப்கோர்ஸ் ஏன்னா இந்த ஹம்ப்லாம் இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வேகமாக போயிட்டுருப்பாங்க. இன்னொன்று வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ன்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ பசங்க, சின்ன சின்ன பசங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி ஒரு ரூட் க்ராஸ் பண்ணுறப்பையோ இல்லோ அவங்க வந்து ஒரு கா வெளியாக வரப்பையோ வந்து கஷ்டமாக இருக்கும். டக்குன்னு வேகமாக போயிட்டாங்கன்னா அது ஆக்சிடென்ட் காஸ் ஆகிரும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க இந்த ஹம்ப்லாம் போட்டு வைக்கிறது. ஸோ நம்ம வந்து ஒன் அட் ஒன் அவங்க வந்து நம்ம ஸ்லோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துடும். ஓகே, கத்தாப்பாங் பந்தாய் பருவு, கத்தாப்பாங் பந்தாய் பருவு அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி நம்ம மார்ஷல் மிஸ்டர் சல்மன் சொன்னாங்க மின்னுக்கு நிப்பாட்டலாம் அப்படின்னு. ஆனால் மின்னுக்கு தான் எங்கேன்னு தெரில. 50 கிலோமீட்டர்னாக மொத, ஆனால் 50 கிலோமீட்டர் தாண்டி போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ டைம் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா 11:40 ஆகுது, 11:40 மார்னிங். ஆனால் வெயில் வச்சு பிரிக்குது. ஸோ மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ சி இல்லை க்ரீன் சி, அந்த பச்சை நிறம் நீல நிறமாக இருக்கிற கடல்லாம் பார்க்கணுன்னாக்கா இந்த நார்தர்ன் சைட்டு வந்தால் தான் உண்டு. நார்தர்ன் சைட்டில் தான் இந்த மாதிரி நல்லா தண்ணியை வந்து ஒரு இந்த கிறிஸ்டல்லாம் அப்படி பார்க்குற மாதிரி பார்க்கலாம். இதே நீங்கள் சவுதர்ன் சைட் போனீங்கனாக்கா அது தண்ணி கொஞ்சம் கலகனாப்பிலேயே இருக்கும். ஸோ அவ்வளவும் அந்த அந்த ஒரு கிளியர் சி இருக்குமான்னு தெரியும் எனக்கு பார்த்த வரைக்கும். அங்கே தெரியுது அவங்களுக்கு அந்த பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ போயிட்டு ஒரு ஃபோட்டோ செக்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த லொக்கேஷன் போகலாம். ஸோ இப்போ நம்ம நிப்பாட்டுற ஒவ்வொரு இடம் பார்த்திங்கன்னா, இந்த ஃபோட்டோ எடுக்கணும் நிப்பாட்டுற ஒவ்வொரு இடம் பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்கிற அந்த ஒவ்வொரு ஐகானிக் பிளேசஸ், ஓகே, ஒவ்வொரு ஐகானிக்காக இருக்கிற ஒரு விஷயங்கள். ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். சாரி, ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இட்ஸ் அ ஷார்ட் பிரேக். ஓகே, ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துட்டு, ஏன்னா இவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு வந்த அந்த டீஹைட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா தொண்டை வாய் நாக்கு எல்லாமே வறண்டு போச்சு. ஸோ கொஞ்ச நேரம் நிப்பாட்டி ரெஸ்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஏதாவது தண்ணி ஏதோ குடிச்சிட்டு அப்புறமா ரைடிங் கண்டினியூ பண்ணலாம். ப்ரோ, பிரேக் தானே, தண்ணி தானே, மக்கானா மக்கானா லஞ்சா, அந்த என்னமோ கறி அவசரிங்களா, அதுவா? ஓ ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலி பிரேக் இல்லை, நம்ம லஞ்சு எடுக்க போகிறோம். ஆஃப்டர் லஞ்ச், ஓ ஆமாம், அந்த பிரீச். ஓகே ஓகே ஓகே, ரைட்.
ஓகே, அதான் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ இது பிரேக்ல ஆக்சுவலி நம்ம நேரம் லஞ்ச் எடுக்க வந்துட்டோம். ஓகே, ஸோ சாப்பிட்டுட்டு வெளியாகாச்சு. நல்ல சாப்பாடு, இலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு டீ போட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன போது அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜுக்கு போயிட்டுருக்கோம். சீட்டெல்லாம் சூடாகி செம்ம சூடாக இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 1:00. எங்க ஜம்பி ஜம்பி பண்ணிட்டு வரேன். Dah pusing separuh Malaysia bang. Hah? Berapa? Baru 3 hari bang. Dari KL. Kedah. Masuk Kedah. Dari Kedah ke Kota Baru. Dari Kota Baru hari ni hari ketiga. Okay. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவே எக்ஸிட், ஜாபோ ஹைவே வந்து எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு எஸ்டிமேஷன் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் நம்மளோட டெஸ்டினேஷன் வந்துடும். நம்ம ஸ்டே ஹோம் ஸ்டே பண்ணுறது, வீடு தேடிட்டுருக்கோம். அதான் பார்த்தீங்கன்னா வீடு தேடிட்டுருக்கோம், எங்கனே தெரியல. மேப் போட்டு தான் போகிறோம். இது ஹவுசிங் ஏரியா, அங்கே இங்கே சுற்ற விட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு மேப்பு.
ஓகே பார்த்தீங்கன்னா தெரியுதா கடல் உங்களுக்கு, ஏன் தெரியுதான்னு தெரில. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்பார்ட்மெண்ட். ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடல் நல்ல நீல நிறத்தில் நல்லா வெயிலுக்கு அதுக்கு ஷைன் பண்ணிகிட்ருக்கு. ஓகே பார்ப்போம். ஸோ இதோட இங்கே நான் இந்த விலாக் ஒன்று பாட்டிக்கிறேன். ஸோ இதோட வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு நைட் டின்னர் முடிச்சுட்டு தென் ஸ்டார்ட் டுமாரோ வித் அ நியூ ஜேர்னி. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.